நல்ல சஜீவி ஜீவி எடுக்கணும் அப்ப இங்க இப்படி ஆடணும் பாடக விட்டேக்கஞ்சு அம்மா எம்ஜிஆர் வரங்க எம்ஜிஆர் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல பருத்தி துறையில எங்கோட மொத்தத்துல நிக்கிறா. நிறைய நாள் ஆச்சு ஆள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி. அப்புறம் வந்துட்டு எங்களோட சேனல்லையும் வந்துட்டு எங்களோட அனுவக்காண்ட குக்கிங் போட்டு நிறைய நாள் ஆயிட்டுது. ஸோ அப்போ இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ ஒன்று தான் பார்க்க போகிறோம். அந்த குக்கிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்துட்டு பங்குனி மாதமாகவே இருந்தாலும் லைட்டாக மழை தூரி கொண்டிருக்குது. ஒரு மழை காலம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு பக்கம் விலைவாசிகள் வர உயர்ந்து உயர்ந்து வாட்டி கொண்டிருக்குது. அதே நேரம் வெளியில் போகலாம் அப்படிக்கு வெயிலாண்டா அப்படி வெயில், மழையாண்டா அப்படி மழை பெய்யுது. அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேற மழை. அப்போ ஒரு இந்த மழை நேரத்தில் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒன்று செய்வோம் ஒன்று சொல்லி போட்டு என்ன செய்ய போகிறோம். இல்லை என்ன செய்ய போகிறோம், வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். அப்போ இந்த வாழைக்காய் பஜ்ஜியை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு உஷாரான ஒரு பாடல் ஒன்று இருந்தால அப்படின்ற காண்டி ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறேன். அந்த ரெண்டு பாட்டு பாட போகிறேன். அது சாப்பாடு பஜ்ஜி ஒரு பாரு. இந்த சாப்பாடு ஏ வாழைக்காய் பஜ்ஜி உடம்ப பிச்சு போட போகிறோம் பஜ்ஜி. அடுத்த பாட்டா பாடா என் மச்சி வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் வருமாடா. அப்ப நீ இடையில இந்த வாழைக்காய் பஜ்ஜி இந்த சாப்பாடு என்னத்தோடய பாட்டு பாடு. அக்கா மக்கா அக்கா மக்கா கூட்ட பிடிச்சி வந்தாலே கதலுக்கு ரெட்டி சொல்லி கண்ணுக்கும் அவதான் என்னடா போட்டு நீ பாடாதடா போ கடவுளே. அக்கா மக்கா அக்கா கூட பிடிச்சி வந்த ஓகே. அப்போ அக்காவும் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறா நிறைய நேரமாக அடுப்பு வைக்கையில். அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் சரிதானே. பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி தான் வரமாட்டேன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். அதாவது நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போமே. நான் ஓகே ரெடி. ஓகே ரெடி. ஓகே அப்போ வாழைக்காய் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பொருட்களை சொல்லுங்க. இதுதான் வாழைக்காய். வாழைக்காய்க்கு தலையும் பாலையும் பட்டிக்காச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்னா சீவ போறோம். வாழைக்காய் தோல்ல சீவ போறோம். ஓகே கத்தி நல்ல புது கத்தி. ஓகே இது வந்து இப்போ வந்து வாழைக்காய் தோலை வந்து நாங்கள் மெல்ல மெல்லமாக சீவி எடுக்க போகிறோம். மணியா ஜீவரால புது கத்தி போல இருக்கு. கத்தி புதுசா வாழைக்காய் தோலை அதுக்கு கிண்ணத்துக்க போறீங்க? இல்லை இல்லை அதுக்கு கழிவு. அது கழிவுக்கான கழிவு கோப்பை. அது கழிவுக்கான கோப்பை. விளக்கங்களோட கிடக்கு. வாழைக்கானல நைஸா சீவு தானே. அதே நேரம் இப்போ நாங்கள் வாழைக்காய் அந்த விலையை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கிலோ வாழைக்காய் நம்ம வந்துட்டு கூட இருக்குமென்னு சொல்லி போட்டு போய் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 70 ரூபா தான் விற்கிறார் எங்கள்கிட்ட வீட்டு பக்கத்து கிடக்கிறான்னா. அப்போ ஓகே இருந்துச்சு. வாழைக்காய் மலிவா கிடக்கு எல்லா பொருளும் விலை கூட இருக்கேன். ரைட் ஓகே. வாழைக்காய் மரத்து சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ரெடி. மற்ற வேலையும் சீவுங்க அவன் உடுப்பு காலடியாச்சு வாழைக்காய்க்கு. இப்போ என்ன என்ன செய்ய போகிறோம்னா எப்படி உண்டை சீவினது இல்லாத ஒன்று அடுக்குவோம். ஓகே அடுக்கிட்டு மற்ற இதைக்கும் தோலை சீவுவோம். நான் முந்தைய உன்னை வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன். இது வாழை இதில் ஒரு எரிஞ்சு கொக்கத்தை பிடுங்கிதான் அம்மாடு கொடுத்து அம்மாவை சுட்டு தர்றேன். சுட்டு தர்றான். ஆனா ஏட்டு வரல கதை ஒரு இயக்குனரா தான் வருவாங்க போல. பாட்டை மட்டும் தான் பிள்ளைய கவடுவேன். வாழைக்காய்க்கு எரிஞ்சு உளுத்தி சுட கொடுக்குற அப்படி ஆண்டு வேற பாட்டை மட்டும் சு. அப்போ என் வாழைக்காய் பற்றி சாப்பிட்டு நீங்க இருக்கும் போல நான் செய்த சாப்பாடு பற்றி தெரியாது. ஓகே வாழைக்காய் ரெடியும் ரெடி. சரி மூன்று வாழைக்காய்
வாழைக்காய் சீவி வச்சுக்கவே நான் இல்லைப்பேன் தோல் கூட போடாது அது சும்மா தலைய தலையை கரப்பாகல தலையை வெட்டுங்க அது தலையெல்லாம் மாட்டியாச்சு தலை வாழை எல்லாம் மாட்டியாச்சு ஓகே வாழைக்காரடி நீ என்ன செய்ய போறமாட்டா இது இந்த வாழைக்காயை நாங்கள் மெல்லி மெல்லி சீவி சீவி எடுக்கப்புறோம் எண்ணெயும் ட்ரைனிங் சொல்லக்கூடாது குக்கிங் ஓகே அப்போ நாங்கள் வாழைக்காய் வாழைக்காய் சீவி போட்டு வீடியோ தொடருவோமா ஓகே ஓகே நான் கொஞ்சம் வந்தேன் ஐயா புலவிட்டாலும் தெரியாது பூடியா வருதுண்டு நானும் கஷ்டப்படுறேன் அழகாக சீவி வச்சிருக்கு மெல்லிஸ் மெல்லிஸா இப்ப என்ன செய்ய போறோம்டா முதல் வந்து கடலமாவுக்கு துவைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து நல்லா கொதிக்கணும் இந்த மாவு வாழைக்காய்க்கு அதுக்கு என்ன செய்ய போறோம்டா நீ போய் சட்டியில கொதிக்க விடுவோம் நன்றாக சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இப்ப வந்து கடலமா போடுவோம் மழை கொஞ்சம் கடலமா காணும் தோச்சி உப்பு தேவை களவான உப்பு போட்டு தண்ணியில கரைக்கணும் இந்த சமையல பார்த்து பழக இருக்கமா கொடுக்கணுமே சொக்கு சரி ஓகே இப்போ உப்பு வந்து கரைஞ்சிச்சு நீ என்ன செய்ய போறோம்னா இந்த மாவை நல்லா கரைக்க போறோம் இது மஞ்சள் கலர்ல வருதானே மஞ்சளா கிடக்கான கலர் காணா மஞ்சள் போடலாம் போடா கன கண்டா மஞ்சள் விரும்பினா போடலாம் கடலை மாவுல நாங்க போறோம் இப்ப மடுவாதான் தேவையில்லை எனக்கு நீ சொன்ன சரியான சமையக்காரன் போவாங்க ஏன்னா கடலை மாவு கொஞ்சம் காணா காணா என்ன செய்ய மாட்டா இப்போ இல்லை இல்லை கடலமா தோச்சி எடுக்கிற கொஞ்சம் காணாமல் இருக்கு போடுவோம் பரவாயில்ல துவைக்கிற காணாது நீ இப்போ பேச வேண்டியது தானே அப்படி குறைச்சேன் கடலமா இல்லாத முடிச்சுட்டேன் சாப்பிட்றது இன்னும் வாழைக்காயில வாங்கி வாங்கி சுட்டு சுட்டு சாப்பிட்றேன் பொறிச்சு போச்சு நல்லா கரை போகணும் கட்டி கட்டி ஆகடாக்கு கரைப்பு ஆனால் மஞ்சள் கலர்லாம் வருது ஆனால் நல்ல சத்து கடலை இது வந்து கூடுதலாக வந்து வண்டல் கடையில் வைக்கிறார் ரைட் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட ரெடியாகிறோம் வாயிலாம் சும்மா ஆனால் இது ஒரு ஈஸியான இதாக தான் இருக்கேன் நான் வேறு சட்டன்னு முடிஞ்சு அதுல நான் செய்யறதா கொஞ்சம் குயிக்கா தான் செய்யறனா என்ன இல்லாம குயிக்கா தான் செய்யறனா சரி கட்டிகாரி என்று சொல்ல அப்ப யா ஓகே சரி ஓகே வடிவா வந்துட்டு கடலமா கரஞ்சி இந்தா தோச்சி தோச்சி முக்கி முக்கி அதவள செய்யேன் ரைட் ஓகே வேணா ஓகே ரெடி கடலமா ரெடி நான் ஓகே கையாறுவா கழுவிட்டு வரலாம் வேணா தோச்சி எடுக்கணும் ஓகே இங்க போயிடு வா ஓகே பாத்தீங்கன்னா நன்றாக எண்ணெய் கொதிச்சிட்டு இனி என்ன செய்ய போறமாடா வாழைக்காய் போட்டு இதுக்கு தோய்ப்போம் ஒன்று ஒன்றா இப்போ ஊற விடுவோம் இப்போ தோய்ச்சி 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 எடுக்கணும்
அப்போதான் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் வாழைக்காய் தெரியாதபடியா, அப்போ தான் அந்த கடலை மாண்டி டேஸ்ட்டை கொடுக்கும். ஓகே பார்த்தீங்கடா வாழைக்காய் ரெடி. ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம், எண்ணெய் போட்டு பார்ப்போம் இப்படி இருக்குமான். பொங்கி பொங்கி வர நல்லா எண்ணெய் போடலாம். என்ன பிரட்டி பிரட்டி பார்ப்போம் இப்படி வருதாண்டே. அம்மா துவைக்கிறேன் வடியா துவைய பறக்குற பண்ணு சத்தத பாருங்க. ஆடி நான் வாழைக்காய் இருக்கிறாங்க ஒரு சில வாழைக்காய சொல்லு கேட்காதான் கட்டிக்கிறீங்க போய் நிற்கணும் இறுக்காட்டு விட கண்ணு ஒழுக்க போட்டுதுன்னா சரி என் ஜம்முவோம் சோ வாழைக்காயில நாங்க எடுத்து என்ன செய்வோம் வாழைக்காய் தெரியா அப்படி ஊற விட்டுக்கூட கடலை மாக்க. ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து வாழைக்காய் பஜ்ஜி. நான் மெதுவாக வந்து மெல்லிசா சீவி எடுத்து அதை வடிவாக துவைச்சிட்டு நீங்கள் அதை போட்டு பொறிச்சு எடுத்தோம்னு சொன்னால் வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. அப்போ நாங்கள் இவ்வளோத்தையும் பொறிச்சு எடுக்க காட்டினோம்னு சொன்னால் நேரம் போயிடும். ஸோ வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து காட்டிட்டு எப்படி இருக்கின்றோக்கா சாப்பிட்டு பார்ப்போம் சரியா? ஓகே ஓகே ஓகே. அப்போ நாங்கள் பொறிச்சு முடிய தொடர்வோம் வீடியோ பண்ணி காட்டுவோம். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா நல்லா வாழைக்காய் பொறிஞ்சு வந்துட்டு நல்லா பொன் கலரில் வந்துட்டு நீ என்ன செய்ய போறோம்டா பஜ்ஜி ஏறாக்குவோம் மொண்டோண்டா. ஷூ சத்தம் கேட்கணும் கொப்பையை போட கட்டும் சிலதில் ஊதியும் போயிருக்கு பாவம் கருமுருண்டா இருக்கும் போலண்டே. வாழைக்காய் வச்சு சாப்பிட்டு பாப்போம் சாப்பிட்டு பாப்போம் இப்படி இருக்கும் மாட்டோம். இந்த அடுப்பின் வேகம் காரணமாக எங்களால் எல்லாத்தையும் பொறிச்சு முடிக்க நான் போயிடுது. நான் இப்போ அடுத்த செட்டையும் போட்டுட்டு இந்த பஜ்ஜியை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி சரியோ? சரி ஓகே வடிவா இருக்கல்லோ ரெடி பாலக்கா பச்சி. நான் இப்ப சாப்பிட்டு பாமே. ஓகே பாமு டேஸ்ட் பண்ணி பாப்போம். எஸ் அதுக்கு ஒரு ஐட்டம் பச்சி அது வந்து சமோ. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 5 நிமிடத்தில் வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சரியான மிகவும் ஒரு இலகுவான ஒரு சாப்பாட்டு ஐட்டம்னு சொல்லலாம். இது மேக்கும் சாப்பாடுன்றத விட ஒரு நொறுக்கு தீனி என்ன ஒரு தேத்தண்ணியோட ஒரு டீயோடு அடிக்கக்கூடிய ஒரு சாப்பாடு ஐட்டம் தான். இப்போ நாங்கள் இதை வந்து சாப்பிட்டு பவங்க பாங்க அக்கா சுட்ட வாழைக்காய் பஜ்ஜி அப்படின்னு சொல்லி. இது வந்து கொஞ்சம் கலர் குறைவாக இருக்கேன்னு சொன்னால் நாங்கள் வந்து மஞ்சள் போடையில் நார்மலாக கடலை வாண்ட கலரில் இருக்குது. நல்ல ஒரு முறுமுறுப்பாக வர இருக்கிறத உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்தா இது சின்ன பிள்ளைய சாப்பிடக்கூடாது சுக்கு கொடுக்காங்க. இதை அப்படியா முடிச்சு பாப்போம் சுடா அப்படிங்க முடிச்சு பாப்போம். இந்தா முறிய ஒரு சத்தம் கேட்கும் மேடம் உள்ளுக்கு ஒரு வாழைக்காய் தன்மை இருக்கும் தானே வாடல் தன்மை. நான் இதை வந்து சாப்பிட்டு பாப்போம். ஆமாம் அருமை அது சாப்பிட மாட்டேன். அங்கே அக்கா செஞ்ச வாழைக்காய் பஜ்ஜி இந்த சுவையில் என்னையே நான் மறந்துட்டேன். எங்கே நிற்கிறேன்னு ஒன்றும் தெரியல கண்ணு தெரியலையா கலை ரெண்டு எடுத்து திண்டாய் நண்டுகிடாக்கப்பா அந்த மேகலைதா. அம்மையா நல்லா இருக்கு சுவை டேஸ்ட். ரெண்டே தான் ஃபஸ்ட் டைம் வாழைக்காய் ட்ரை பண்ணி பார்த்தோம் நாங்கள் டைம் செய்யலை நாங்கள் ஒரு காலம் ஒரு நாளும் செஞ்சது தெரியா எங்களுக்கு ஜஸ்ட் கேட்டம் அப்படி செய்யறாண்டு செஞ்சு பார்த்தோம் சக்ஸஸ். இந்த ஐட்டம் தான் சாப்பிட்றேன் விருந்தாசிய பிரம்மா.
கறிக்கு போற ரசம் சொல்லி சாப்பிடுறான்பா. லைட்டா கொஞ்சம் உப்பு காட்டி சுடுங்க, அப்பதான் இன்னும் மணியா இருக்கு. உப்பு உப்பு குறையாங்க, அது நல்லா சொல்லு. அருமை அருமை அருமை. அந்த மேகா கிலோமீட்டருக்கு பஜ்ஜி மழைக்காலம் சொட்டு ரெண்டு நாள் மேலே. ஓகே, அப்போ நாங்கள் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, கமெண்ட்ஸ் பண்ணி அப்படியே. அப்போ ஹேப்பி பையாப்பா. மழைக்கா பஜ்ஜி சாப்பிட்டு பார்ப்பீங்க. மழைக்கா மழைக்கா பஜ்ஜி வீடியோக்கு வாங்க. என்ன சரியா வெயில் தான் இப்ப வாழைக்காய் பஜ்ஜி சுட்ட உடனே அப்பா குடுக்குற ரெடியா எங்க கிடந்துல. சரி அப்பா கொண்டு வந்து ஓகே சாப்பிட்டு சொல்லுங்க. மாதிரி சுட்டு அப்படியே என்ன விஞ்சியில கடிக்க முடியா பாத்து அங்க பாத்து கடிக்க கூடாது. அப்ப அந்த வேலையால வந்து உடுப்போ நீங்க வெளியாலிட்ட வைக்கப்படுறா. இதுதான் எங்களுக்குரிய இதப்பா. இது ஒரு பேச்சு இன்னைக்கு வேலை உடுப்பு தான் மடிதா இருக்க பாக்க. அதுவும் அந்த தொப்பிய நினைக்கிறா எங்க இருந்து நீங்க கண்டிதா இருந்து அதையா அப்படி இருக்கணும். வாழைக்காய் சொல்லல சும்மா சாப்பிடுங்க சொல்லுங்க. எப்படி இருக்கு உப்பு புளியல் எல்லாம் உங்களுக்கு உப்பு எல்லாம் முன்னு குணிக்கணும் எல்லாம் கணக்கா இருக்கு. லைட்டா ஜிதிக்கிறேன் கணக்கா கடை கண்டு. ஓகேண்ணா நல்லா கிடக்கு. அப்ப அப்பாவும் அந்த வேலை முடிஞ்சு கணக்கு கதவை திறக்க நாங்களும் வீடியோ முடிக்கணும். இவரும் அப்பாவையும் சேர்த்து கொண்டாச்சு. ஓகே, பிளேட்டும் காலி ஆகிட்டு அடுத்த செட் வந்து சுடுவோம் இருக்கு. எங்களை தம்பி அக்களுக்கும் கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போ நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே வாழ்க்கை வச்சு நல்லா இருந்துச்சு. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.